அன்பிற்குரியவர்களே, இங்கே ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒரு கருத்தரங்கம், அதை இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். எத்தனையோ சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை இதுக்கு மக்கள் மத்தியில் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எல்லா சட்டத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் உண்மை. ஆனால் நாம் பாதிக்கப்படக்கூடிய கொடுமையான சட்டங்கள் இந்த நாட்டில் ஆட்சியாளர்களால் அரங்கேற்றப்படும் பொழுது, கொண்டு வரப்படும் பொழுது, அமுல்படுத்தப்படும் பொழுது, அதிலே இந்த நாட்டினுடைய மக்களாகிய நாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய மாபெரும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த காவல்துறை சித்திரவதைக்கு எதிரான இயக்கம் முன்னெடுத்திருக்கிறது. அதிலே அவர்களுக்கு துணையாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் களம் கண்டிருக்கிறது. அதிலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் தன்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவித்திருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இங்கு உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேச துரோக வழக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் எது பேசினாலும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் இல்லாமல் போன ஒருத்தர் இருந்தார், எது பேசினாலும் ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன், தேச துரோகி, தேச துரோகிமா. நமக்கு தெரியாது தேச துரோக வழக்கு அப்படின்னா என்ன. முதல்ல நமக்கு அது தெரியணும், தேச துரோகம் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய குடிமகன்கள் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது, அரசுக்கு எதிராக எழுதக்கூடாது, அரசுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபடாதது மட்டுமல்ல, அப்படி யாராவது ஈடுபட்டால் அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடாது. இதை செய்தால் உங்கள் மீது தேச துரோக வழக்கு பாயும், அதாவது 124A சட்டம். இந்த சட்டத்தின்படி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொன்னால், முதல்ல அவருக்கு ஜாமீன் கிடையாது, முதல்ல அவருக்கு ஜாமீன் கிடையாது. ஒரு படத்தில் சொல்லுவாங்க, வடிவேலு சிறையில் இருப்பார், டேய் ஜாமீன் எடுங்கடான்னு சொல்லுவார். அவரு போவான், அண்ணே எல்லா இடத்துலையும் மீன் கேட்டேண்ணே, வாழை மீன் இருக்குது, வஞ்சிர மீன் இருக்குது, சூற மீன் இருக்குது, எல்லா மீன் இருக்குது, ஜாமீன் இல்லை என்னன்னு சொல்லுவான். அது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட, ஒருவன் கைது செய்யப்பட்டால் அவர் நான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு அவர் விடுதலை செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஜாமீன் கிடையாது. குறைஞ்சபட்ச தண்டனை என்ன தெரியுமா? 3 ஆண்டுகள். அதிகபட்ச தண்டனை 1 ஆயுள் தண்டனை. சில நேரங்களில் அபராதம் கொடுத்து விடுவிக்கப்படலாம். அரசு பணிகளில் எந்த காலத்திலையும் சேர முடியாது. நம்ம பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும், அல்லது நீதிமன்றம் தேவைப்படும் பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடு என்று சொன்னால் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த சட்டத்தினுடைய தண்டனை, 124A. சட்டம் எப்போ வந்தது? மோடி கொண்டு வந்தாரா, அல்லது காங்கிரஸ் கொண்டு வந்ததா அப்படின்னு சொன்னால் இல்லை. இந்த சட்டம் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், 1837 தாமஸ் மெக்காலே கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை வந்து உருவாக்குனவர் தாமஸ் மெக்காலே. அந்த சட்டம், இந்திய தண்டனை சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1860. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த 1860 கூட இந்த தாமஸ் மெக்காலே உருவாக்கின இந்த சட்டம் கொண்டு வரப்படலை, 1870 கொண்டு வந்தாங்க ஒரு மசோதா. எப்படி இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மசோதாவை கொண்டு வந்து உடனே உடனே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்றானோ, அதே போன்று 1870 ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த சட்டத்தில் வந்து இந்த சட்டம் இணைக்கப்பட்டு, இந்த தேச துரோக சட்டம் 1870. அப்போ ஏன் இந்த சட்டத்தை இணைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசு, அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்கள் மிகப்பெரிய அளவில் போராடினார். அதை தான் அவர் சொன்னார், ரவுலட் சட்டம் சொல்லி மிக தெளிவாக சொன்னார். பிரிட்டிஷ் அரசு இந்தியாவினுடைய மக்கள், இந்திய சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய மக்களை நசுக்குவதற்கு, அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டம் தான் இந்த தேச துரோக சட்டம், 124A என்கிற சட்டம். இந்த சட்டத்தில் ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்திலேயே பத்திரிகையாளர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், பாலகங்காதர திலகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் அரசுக்கு, மக்களுக்காக நீதி கேட்டு போராடி அரசுக்கு எதிராக போராடினார்கள் என்பதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அப்போ இந்த மாதிரியான ஒரு கொடூரமான சட்டம் சுதந்திரத்திற்கு பிறகு நமக்கு தேவையா? அன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து யாரெல்லாம் போராடிட்டு இருந்தா? நேருவும் போராடினார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த சட்டத்தை எடுக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்களா என்று சொன்னால் இல்லை. ஏன்? அவன் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு அவர்களுக்கு அந்த சட்டம் தேவைப்பட்டது. இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லுது அந்த சட்டத்தை எடு, அந்த சட்டத்தை எடு. இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் உட்கார்ந்துருக்குது. இவர்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது? இவர்களை எதிர்த்து யார் போராடுகிறார்களோ அவர்களை அடக்குவதற்கும் நசுக்குவதற்கும் அந்த சட்டம் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சட்டத்தில் பாதிக்கப்படுவது காங்கிரஸ் காரணம், பாரதிய ஜனதா காரணம் இல்லை. சாதாரணமாக மக்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக, மக்களுடைய துன்பங்களை துடைக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய பாமர மக்களாகிய நாம் தான் அந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நமக்கு அந்த கடமை இருக்கு. நாம் போய் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இந்த சட்டம் காந்தி இந்த சட்டத்தில் கைது செஞ்சாங்க. இப்போ காந்தி கைது செய்யப்படும் பொழுது நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தப்பட்டார் காந்தி. அவர் எழுதினார். என்ன எழுதினார் அப்படியாச்சுன்னா, யங் இந்தியாங்கிற ஒரு இதழில் வந்து காந்தி வந்து ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரைக்காக அவர் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு காந்தி ஜெயிலுக்கு போனார். நாளைக்கு நாமே இந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம், நமது பிள்ளைகள் கைது செய்யப்படலாம், நமது வருகால சந்ததிகள் பாதிக்கப்படலாம் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதே மாதிரி ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு போராட்டம்னா, ஒரு ஆர்ப்பாட்டம்னா, ஒரு கருத்தரங்கம்னா ஒரு நோக்கம் இருக்குது. நான் செய்யக்கூடிய நோக்கம், இந்த ஒத்துழையாமையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சியை தூக்கி எறிவது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னார் காந்தி. அதனால் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டான். உள்ளே போட்ட பிறகு காந்தி சொன்னார், நான் 4 விஷயத்துக்காக இந்த இடத்துல நான் போராடினேன். அதில் 1 ரவுலட் சட்டம், 2 ஜாலியன் வாலாபாக்கு படுகொலை, 3வது கிலாஃபத்தை இந்த அரசு, பிரிட்டிஷ் அரசு கைவிட்டு விட்டது, 4வது இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பிரிட்டிஷ் அரசு சூறையாடி விட்டது என்று சொன்னார் காந்தி. அப்போ தான் அந்த சட்டத்தை அவர் மேலே போட்டான். அப்படியே இங்கே வாங்க, எங்கே மோடி ஆட்சிக்கு வாங்க, பிஜேபி ஆட்சிக்கு வாங்க. இப்போ என்ன நடக்கும்? அன்னைக்கு அவன் ரவுலட் சட்டத்தை போட்டான்னு சொன்னால் இன்னைக்கு இவன் குடியுரிமை தடுப்பு சட்டம்னு கொண்டு வரான். அதே போன்று விவசாயிகளுடைய விரோத சட்டங்களை கொண்டு வரான், நில அபகரிப்பு சட்டத்தை கொண்டு வரான். எப்பொழுது கைது செய்யப்படுகிறோம்? அன்னைக்கு ரவுலட் சட்டம் மாதிரி இன்னைக்கு பல சட்டங்கள், கொடூரமான சட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிராக யார் போராடுகிறார்களோ அவர்களின் மீது இன்றைக்கு அந்த தேச துரோக வழக்கு பதியப்படுகிறது. அதைத்தான் என் வி ரமணா அவர்கள் கேட்டார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இது போன்ற அவற்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இப்படி இந்தியாவில் பத்திரிகைக்காரர்களாக இருக்கட்டும், அல்லது மாணவர்களாக இருக்கட்டும், பேராசிரியர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் மீது, அத்தனை பேர்கள் மீதும் இந்த நாட்டில் தேச துரோக வழக்கு என்பது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னடா இது, கத்திரிக்காயா இல்லை வெங்காயமா? தேச துரோக வழக்கு இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? இந்த தேச துரோக சுபோதயகுமார் அவர்கள் அழகாக சொன்னார், இது கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குடா, இது கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. 9000 பேர் மேலே நீ வந்து தேச துரோக வழக்கு போட்டிருக்கிற, பதிவு செய்கிற, இது கிண்ட கேலி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். டேய், தேச துரோக வழக்கு என்பது எதற்கு போடணும்? இந்த நாட்டை காட்டி கொடுப்பவன், இந்த நாட்டை சூறையாடக்கூடியவர்கள், இந்த நாட்டை அந்நிய தேசத்திற்கு காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் மேலே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தேச துரோக வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் இந்த நாட்டில் அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், மோசமான சட்டங்களுக்கு எதிராக யார் போராடுகிறார்களோ அவர்களின் மீது நீங்கள் தேச துரோக வழக்கு போகிறீங்க. புல்வாமா தாக்குதல் ஒன்று கேள்விப்பட்டீங்களா? அந்த புல்வாமா தாக்குதலில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செய்தி சொன்னான், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ரிப்பப்ளிக் டிவின்னு சொல்லிட்டு, அவர் மேலே போடலாம்ல தேச துரோக வழக்கு. அவரை பிடிச்சிட்டு போய் காலையில் பிடிச்சி சாயந்தரம் விட்டாச்சு. ஆனால் யார் மேலெல்லாம் வழக்கு போடக்கூடாதோ, யார் மேலெல்லாம் வழக்கு போடணுமோ அவன் மேலே எந்த வழக்கும் இல்லை. யார் மேல் வழக்கு போடக்கூடாதோ அவர்களின் மேல் வழக்கு பதியப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி யாரை வேண்டுமானாலும் இந்த சட்டத்தில் கைது செய்யலாம், யார் மீது வேண்டுமானாலும் இந்த சட்டத்தை பாய்ச்சலாம் என்கிறது. இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது, ஒரு மனு என்ன செய்து தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அருமையான பத்திரிகை மன்றத்தில் இருந்தால் நம்ம பேசுகிறோம், எடிட்டர்ஸ் கில்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் மன்றமும், அதே போன்று எஸ்ஜி ஓம்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் மேஜர்,
இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன செய்றாங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த அளவிற்கு மோசமாக ஒரு சட்டம் பாய்ச்சப்படுகிறது. எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக திசா என்று சொல்லக்கூடிய திசா ரவி என்று சொன்ன ஒரு 22 வயது பெண்மணி, அந்த அம்மா ஒரு டூல் கிட் உருவாக்கிச்சுன்னா, டூல் கிட் அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய வெப்பன்ஸ் நினச்சிடக்கூடாது, பயங்கரமான ஆயுதத்தை 22 வயசு பொண்ணு தயாரிச்சிருக்கு போல தெரியுது, அதனால தான் பிடிச்சிட்டாமா. அந்த அம்மா மேலே கேஸ், அந்த அம்மா மேலே வழக்கு, தேசிய பாதுகாப்பு இந்த சட்டத்தில் தேச துரோக வழக்கில் கைது பண்ணி சிறையில் போட்டாச்சு. சரி, அந்த அம்மா செஞ்ச தப்பு என்னடான்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேட்குறேன், என்னடா பண்ணிச்சு இந்த பிள்ளை 22 வயசு தேச துரோக சட்டத்தில் கைது செஞ்சிருக்கீங்க, என்ன செஞ்சது? ஒன்றும் செய்யலை, ஒரு டூல் கிட்டை பயங்கரமாக உருவாக்கியிருக்கு. இப்போ டூல் கிட்னா என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம்ல, இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒரு டூல் கிட் இருக்குதா, கொடுத்துட்டு பாருங்கள், டூல் கிட் இதுதான் டூல் கிட், வேறு ஒன்றும் இல்லை. இத்தனை நேரம் பேசணும், இவ்வளோ பேர் பேசணும், இத்தனை மணிக்கு பேசணும், இவங்க இவங்க பேசுவாங்க, இந்த இடத்துல தொடங்கும், இதுக்கு இவர் ஆர்கனைசர், இவர் பொருளாளர், இவர் டீ சப்ளை பண்ணுவார், இவர் சம்சா கொடுப்பார், இதுதான் டூல் கிட், இந்த ப்ரோக்ராம் டூல் கிட். அது மாதிரி ஒரு டூல் கிட் அந்த அம்மா உருவாக்கிச்சு விவசாயிகள் போராட்டத்தை. அதை அந்த கிரேட்டா தன்பர்க்கு இன்ஸ்டாகிராம் வழியை அனுப்பிச்சு அந்த அம்மா அதை பகிர்ந்துச்சு. உடனே சொல்கிறான், தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அரசுக்கு எதிராக திருப்புறதுக்கு பயங்கரமான டூல் கிட்டை உருவாக்கி தேசத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரேட்டாக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவள் பகிர்ந்து உலகமெல்லாம் பேச வச்சிருச்சு இந்த அம்மா. அதனால் நான் தேச துரோகத்தில் கைது பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொண்டு போய் நிப்பாட்டினான். டே, கண்டதுக்கெல்லாம் தேச துரோக வழக்கு போடாதீங்கடா, போங்கடான்னு சொல்லி சின்ன டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி அந்த அம்மாவை விடுதலை ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு. இதுதான் இந்த நாட்டில் நடக்கக்கூடியது. இந்த இதற்கு இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உலகமாக இன்றைக்கி என் பி ரமணா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார், இந்த சட்டம் நமக்கு தேவையா? சுதந்திரத்திற்கு பிறகு இந்த சட்டம் நமக்கு தேவையா? சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த இந்த கொடுமையான சட்டம் இப்பொழுது நமக்கு தேவையா என்பது மட்டுமல்ல, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார், இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இல்லை, ஜனநாயகம் என்பது விவாதம் செய்யப்படாமலேயே. ஜனநாயக நாடுன்னா என்ன இருக்கணும், நாடாளுமன்றத்திலே விவாதம் செய்யப்படக்கூடியதாக இருக்கணும். ஆனால் எந்த ஒரு விவாதமும் செய்யப்படாமலேயே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 சட்டங்கள், 30 மசோதாக்கள், எந்த விதமான செய்தியும் கிடையாது, நிறைவேற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு 130 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பதற்கு இந்த மோடி அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளோ தெரியுமா? 10 நிமிஷம். இதை செய்தியை நான் சொல்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு, பேப்பரை கொடுத்துட்டாங்க, இது மாதிரி நடக்குப்பா நாட்டில்ன்னு சொல்கிறதுக்கே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு, லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சட்டத்தை தீர்மானிக்கப் போகிறார்கள், ஒரு சட்டத்தை நிறைவேற்றப் போகிறார்கள், அவர்கள் எடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 10 நிமிடம். உச்சநீதிமன்ற நீதிபதியிலிருந்து இன்றைக்கி வெளியில் கதறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த விவசாயிகள் போராட்டத்தில் போராடும் ஒரு 110 வயதை சார்ந்தவர் கந்தர்வ சிங் அவர் பேர், அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார், 30 வயசில் நான் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நான் போராடிக்கிட்டு இருந்தேன், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நான் போராடும் பொழுது என்ன மனநிலை, என்ன நடந்ததோ நாட்டில், அதுதான் இப்பொழுதும் நடக்கும்னு சொல்லி 110 வயது முதியவரிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர் சொல்லுகிற வரைக்கும் இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் ஆடிக்கொண்டிருக்கிறது, இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இது போன்ற கொடுமையான சட்டங்களுக்கு எதிராக நாம் களமாட வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது என்கிற அடிப்படையில், நாம் அனைவரும் இதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு போர்ப்படை தளபதிகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரங்கத்திலே பேசுவதற்கு அருமையான வாய்ப்பினை வழங்கிய இந்த இரு அமைப்புக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.